ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். சற்றுமுன் இந்திய டீமிலிருந்து வேற லெவல் கிளாஸான மோசமான அப்டேட் கிடைச்சிருக்கு. சேம் டைம் ஐபிஎல் குறித்து ஒரு பிக் அப்டேட் கொடுத்திருக்காரு ஏபி டிவில்லியர்ஸ். சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இந்தியா ஸ்ரீலங்கா சீரீஸ் நடைபெற உள்ளது ஜூலை 13. அதற்குண்டான இந்திய டீம் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு வேற லெவல் சம்பவம் நடந்திருக்கு. ஸ்டாலின் வராரு, மெடியல் தர போறாரு. அந்த மாதிரி இந்திய டீம் கோச்சாக டிராவிட் வராரு, மெடியல் தர போறாரு. இந்தியா ஸ்ரீலங்கா சீரீஸ்ல வந்துட்டு நம்ம டிராவிட் இந்திய டீம் கோச்சாக செயல்பட உள்ளார். இனிமே வந்துட்டு ஓடிஐ டி20 ஃபார்மேட் நம்ம ராகுல் டிராவிட் தான் கோச்சாக இருக்க போறாரு. ஸ்ரீலங்கா சீரீஸ் பாத்தீங்கன்னா அனுபவம்ல பிளேயர்கள் பிளே பண்ண போறது கிடையாது. விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா, ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், முகமது சமி, இந்த மாதிரி அனுபவம்ல பிளேயர்கள். ரீசன் கேட்டீங்கன்னா இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் டெஸ்ட் பைனல் மோத போறாங்க. சேம் டைம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சீரீஸ் இருக்கு. இந்த ரீசனல் பாத்தீங்கன்னா இந்தியா பி டீம் பிளே பண்ண போறாங்க ஸ்ரீலங்கா சீரீஸ். டிராவிட் தான் பாத்தீங்கன்னா இந்த டீம் செலக்ஷனை செதுக்கிருக்காரு. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு எதிரான இந்திய டீம் ஸ்குவாட் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம சிக்கர் தவன் தான் கேப்டன். பிரீத்யூ படிக்கல், சூரியகுமார் யாதவ், மணிஷ் பாண்டே. இந்த மணிஷ் பாண்டே இருக்கார் இல்லையா, மண்ணு மாதிரி பிளே பண்ணிக்கிட்டு இருக்கப்பலம் இங்கே தான் பயன் பண்ணியிருக்காரு ராகுல் டிராவிட். மணிஷ் பாண்டே டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் பிளேஸ்ல வந்துட்டு டெஃபினட்டா ருத்ராஸ் கேக்வாட் இருக்கணும் என்றும் சொல்லியிருக்காப்லம். டிராவிட்டோட இந்த முடிவு பிளஸ்ஸா மைனஸானு எண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர், விக்கெட் கீப்பர் வந்துட்டு சஞ்சு சாம்சன் அண்ட் ஈசான் கிஷன் இருக்காங்க. ஆல்ரவுண்டர் பிளேஸ்ல ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, ராகுல் துபாத்தியா அண்ட் சிவம் துபே இருக்காங்க. பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா சகால், ராகுல் சகார், வருண் சக்கரவர்த்தி நம்ம தமிழன் இடம் பிடிச்சிருக்காரு. அடுத்து புவனேஸ்வர் குமார், தீபக் சகார், ஹர்ஷால் பட்டேல், சேட்டன் சகாரியா இடம் பிடிச்சிருக்காரு. அடுத்து சைனி இடம் பிடிச்சிருக்காரு. இந்த டீம் ஸ்குவாட் வந்துட்டு ஓகே தானா? டிராவிட் வந்துட்டு கோச்சாக இருக்க போறாரு, எப்படி இந்திய டீம் பயணிக்க போகிறது என்று வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐபிஎல் குறித்து பாத்தீங்கன்னா ஏபி டிவில்லியர்ஸ் முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணிருக்காரு. இதற்கு முன்பு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் டிவில்லியர்ஸ் சொன்னது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஐபிஎல் நடத்த இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் 15 நாள் கொடுத்திருக்காங்க. அந்த 15 நாள்குள்ள பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற 31 போட்டி கம்ப்ளீட் பண்ணணும். சேம் டைம் பாத்தீங்கன்னா அந்த டைம் ஃபாரின் பிளேயர்களும் நமக்கு ஒத்துழைக்கணும். சிலர் வருவாங்க, சிலர் வரமாட்டாங்க, ஓகேவா? பட் ஏபி டிவில்லியர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெஃபினட்டா எங்க ஐபிஎல் நடந்தாலும் நான் வருவேன். சவுத் ஆப்பிரிக்கா என்னோட தாய்நாடாக இருந்தாலும் நெக்ஸ்ட் எனக்கு இந்தியா தான் மிகப்பெரிய தாய்நாடு. அந்த மக்கள் கொரோனா பேண்டமிக்னால பாசிட்டிவே இல்லாமல் நெகட்டிவா இருக்காங்க. இந்திய மக்களோட மிகப்பெரிய என்டர்டைன்மெண்டே கிரிக்கெட் தான். இந்த சுச்சுவேஷன்ல டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை. அவங்களுக்காக ஐபிஎல் நடந்தா நான் வந்து பிளே பண்ணுவேன் என்றும் சொல்லியிருக்காரு. சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் கொரோனா வைரஸ்ல இருந்து ரெக்கவர் பண்ண ஒவ்வொருத்தவங்களும் டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவில்லியர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஐபிஎல் பணத்தையே டொனேட் பண்ண போறாராமாம். உங்களுக்கு புரியும்படி சொல்ல போனால் மீண்டும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கம்பேக் பண்றாரு. டி20 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா பிளே பண்ண இருக்காரு. அதுல வர வருமானத்தையும் இந்திய மக்களுக்காக உதவ போகிறேன் என்றும் சொல்லியிருக்காப்ல. இந்த குணம் இருந்தாலே அவங்க கடவுள் தான், அந்த லெவல்ல பண்ணிருக்காரு மனுஷன். டிவில்லியர்ஸோட இந்த குணம் குறித்தும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.